ப்ரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? அப்போஸ்தலர் நடப்படிக்கையில் 19 ரெண்டாவது வசனத்துல ஜனங்களை பார்த்து பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்னன்னா, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அது எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க. எஸ் சாமி, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவி அப்படிங்கிறவர் யாருன்னா, எல்லா நேரமும் நான் உங்களுக்கு போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் நமக்காக நம்மளை விரும்பி இருக்கிறபடினால அந்த உதவி செய்யும்படியாக, நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, நம்மளை கைட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளோடயே வச்சிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை ஜெபிக்கும்போது மட்டும்தான் நம்மளால் உணர முடியுதா, எல்லா நேரத்திலும் நம்ம அவரோட பேசுறதுக்கு நம்மளால முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை அங்கே நல்லா அபிஷேகம், நல்லா வேகமாக கைதட்டி பாட்டு பாடும்போது அந்த அபிஷேகம் கடந்து வருது, அதுக்கடுத்தது காணாமல் போயிடும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளிடத்துல வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போதே அவரோட பேச ஆரம்பிங்க, அவர் உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவார். அப்படி பேசும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா, ஆவியானவர் நம்மளுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பார். என்ன ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், இதையெல்லாம் அழகாக நம்மளுக்கு லீட் பண்ணுவாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நான் வாங்கலை, அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னோட நீங்கள் இருக்கிறீங்கல்ல, எனக்கும் இந்த ஸ்பிரிட்டை கொடுங்க, நானும் உங்களோட அதிகமாக இடைப்படணும்னு சொல்லிட்டு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட என்றைக்கோ ஒரு நாள் அனுபவமாக இருந்துச்சுன்னா அதை புதுப்பித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய ரகசியங்களை, அவரது இதன் மூலமாக ரகசியங்களை நம்மளோட பேச விரும்புகிறார். அவருடைய மனசில் என்ன இருக்குது, இது எல்லாம் என்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் துக்கப்படுத்தாதுங்கள்னு வேத வசனம் சொல்லுது. ஒவ்வொரு நேரமும் நம்ம கூட இருக்கிறவர் தாங்க அவர். ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு பிரியற தேவன் அல்ல. அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி அவரோடு கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை அழகாக கைட் பண்ணதை உங்களால் உணர முடியும். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் துன்ப நேரங்கள், எங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் எங்களோட ட்ராவல் பண்ணுறீங்கப்பா. அதை நாங்கள் பல நேரத்தில் மறந்துடுறோம். தேவனே, எங்களை மன்னியும். இந்த நாளிலும் உங்களோடே நாங்கள் உங்கள் கையை பிடிச்சி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அதிகமாக அந்நிய பாசையோடு ஜெபிக்கவும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். உமது காரியங்களை, ரகசியங்களை பேசவும் கர்த்தர் கிருபை தாங்க. எங்களை வழி நடத்துங்க. உமது கிருபை தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.